இங்க பாரு முஷினா, அம்மா நிறைய நான்வெஜ் வெரைட்டி செஞ்சு வச்சிருக்காங்க பாரு, எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். என்னடா பண்ற, வீடியோ எடுக்கணும்டா, அதுக்குள்ள எடுத்து சாப்பிடாதரா, இரா அப்படியே உட்காருங்க, வீடியோ எடுப்போம், உட்காருங்க உட்காருங்க. 2 மணி ஆயிடுச்சு, வயிறு வர பசிக்குது, வீடியோ வரையா? அடே நானே கொஞ்சோண்டு தாண்டா பொறிச்சு வச்சிருக்கேன், இது ஒவ்வொன்னா எடுத்து தின்னன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் வேணும்டா, இல்லாட்டி தட்டு காலியான மாதிரி தெரியும்டா. நீ குட் பை தானே, ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துடலாம், அப்புறமா சாப்பிடலாம், என்ன ஃபர்ஸ்ட் வீடியோ தான் முக்கியம். ஓகேமா, பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆரம்பிக்கலையா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹாய், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறேன், வாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வந்து தயிர். தயிர்னு மக்களுக்கு தெரியாதா, இதை வேற சொல்லணுமா? இது வந்து நெய், சோத்து ஊற்றி சாப்பிடலாம், உள்ளே வந்து மரக்கரண்டி போட்டு வச்சுருக்கேன். நெய்யை சோத்தில் ஊற்றி தான் திம்பாங்க, பின்ன தண்ணியிலேயே ஊற்றி குடிப்பாங்க. ஒரு சட்டி ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வாரத்துக்கு தேவையான மீன் குழம்பு. ஒரு வாரத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு தேட தேவையில்லை. சோல்லி முடிஞ்சு. இது வந்து வெரைட்டி ஆஃப் வெள்ளை சோறு. வெரைட்டி ஆஃப் வெள்ளை சோறா, அதானம்மா வெரைட்டி ஆஃப் வெள்ளை சோறு. இது வந்து வெரைட்டி, இந்த தட்டில் வடித்ததுனால வெரைட்டி ஆஃப் வெள்ளை சோறு. வெள்ளை சோறையே வெரைட்டின்னு சொல்கிற ஒரே ஆள் எங்கள் அம்மாவை தான் இருக்கும். இது வந்து ப்ரான், இது நேற்றுக்கே வச்சு வச்சதுனால கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுக்கலாம். நேற்றுக்கே திங்க முடியல, இன்னைக்கும் திங்கணுமா? இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாம்பார். ஆ, இன்னும்மா காலி அவ்வளோ. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவங்க என் கையில் கிடச்சாங்க, அவ்வளவு தான். நம்ம பெறக்கூடாது இல்லையா, உணவை வீணாக்கலாமா? இது முழுசாக இருக்கு இல்லையா, இது வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை. குட்டியாக இருக்கு இல்லையா, இது வந்து ஃபிஷ்ஷு கடாய். இது என்னடா புது டிஷ்ஷாக இருக்கு. ஃபிஷ்ஷை கடாயில் போட்டு கடைஞ்சதுனால இது ஃபிஷ்ஷு கடாய். இதெல்லாம் கேட்கணும்னு எங்கள் தலையெழுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அப்பா, ஒரு வழியே வீடியோ எடுத்து முடிச்சாச்சு, ஒரு ஜான் வயத்துக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சோறு போடுங்கம்மா, வயிறு பசிக்குது, சாப்பிடலாம். சோறு போடுங்க, நான் குழம்பு ஊத்துறேன். எப்பவுமே மீன் குழம்ப குறைச்சி ஊத்தி சாப்பிட்டு பழகணும், இவ்வளோ காரணம் நெத்தக்கூடாது. ஏன்னா குழம்பு 2 நாளில் சோழி முடிஞ்சு போயிடும், அதுவும் இல்லாமல் 1 வாரத்துக்கு வேணும்ல. குழம்பு 1 வாரத்துக்கு வேணும்னு இத்தனோண்டு ஊட்டினா எப்படி மாத்திங்க முடியும்? என் அம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா.